வணக்கம் நண்பர்களே, சுகமாய் வாழ்வோம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் ஆரோக்கியத்தையும் சகல செல்வ செழிப்பையும் பெற்று சுகமாய் வாழ வேண்டும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நுரையீரலை பலப்படுத்த என்னென்ன உணவுப் பொருள்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நுரையீரலை வந்துட்டு ஏன் பலப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். நுரையீரல் வந்துட்டு பலமாக இருந்தால் தான் வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுகளிலிருந்து நம்மளை வந்துட்டு பாதுகாத்து கொள்ள முடியும். அதே டைமில் நம்ம உடலுக்கு தேவையான அதிக அளவில் ஆக்சிஜனையும் நம்மளால் வந்துட்டு பெற முடியும். இதே நேரத்தில் நுரையீரல் வந்து பலவீனமாக இருந்தது அப்படின்னா அதிக அளவில் நமக்கு சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நுரையீரலை பலப்படுத்த என்னென்ன உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள். மஞ்சளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஆன்டி ஏஜிங் பொருள்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கு. இந்த பொருள்கள் வந்துட்டு வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை வந்து எதிர்க்கும் தன்மை இருக்கிறதுனால நமக்கு அந்த கிருமிகள்லேருந்து ஏற்படுகின்ற தொற்றுகளை வந்துட்டு இந்த மஞ்சளானது தடுக்குது. மேலும் இருமல் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நமக்கு தீர்வு கிடைக்குது. அதே மாதிரி மஞ்சளை வந்துட்டு பாலில் கலந்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலானது வெப்பத்தை வந்துட்டு அதிகப்படுத்தி நம்ம உடலில் நுரையீரல்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நமக்கு நல்ல தீர்வு கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி. இஞ்சி ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னே சொல்லலாம். இது நுரையீரலில் படிந்திருக்கும் கழிவுகள் மற்றும் கிருமிகளை வந்துட்டு நீக்குது. அதே மாதிரி நுரையீரலில் ஏற்படுகின்ற அந்த வீக்கத்தையும் வந்துட்டு குறைக்குது. நுரையீரலில் இருக்கும் மீக்கஸ் எனும் திரவத்தையும் வந்துட்டு இந்த இஞ்சானது வந்துட்டு குறைக்குது. இஞ்சில் உள்ள ஜிஞ்சரால் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஆஸ்துமா நோயால் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது அவங்க உடலில் சுவாச பாதையை வந்துட்டு இது வந்து சீர்படுத்தி உடலை வந்துட்டு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் அவங்க வந்து சுலபமாக சுவாசிக்கிறதுக்கும் இது வந்துட்டு உதவுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு. இது ஒரு மூலிகை பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து உடலில் வந்து இயற்கையான எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறதுக்கு முக்கிய பங்கு வந்துட்டு வகிக்குது. அதே மாதிரி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை வந்துட்டு இது கரைக்குது. இந்த கெட்ட கொழுப்பை வந்துட்டு கரைக்கிறதன் மூலமாக உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பெரிதும் வந்து உதவி புரியுது. அதே மாதிரி உணவில் வந்து அடிக்கடி வந்துட்டு பூண்டு வந்து நம்ம எடுத்து வந்தோம் அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் வராமல் வந்துட்டு நிச்சயம் தடுக்க முடியும். இதில் உள்ள அலிசின் சத்து வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக் ஆகும். இது வந்து பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளிலிருந்து நுரையீரலை வந்து காக்கும். இந்த நுரையீரலை இதன் மூலமாக நம்ம பலப்படுத்தி நமக்கு அதிகமான எதிர்ப்பு சக்தியை இதன் மூலமாக நம்ம பெற முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் டீ. இது கேமல்லியா சினிசிஸ் இலையிலிருந்து வந்துட்டு தயாரிக்கப்படுகிறது. இதனில் காணப்படும் எபிகல்லோ கேட்டசின் கேலட் எனும் பொருள் தான் இந்த டீ வழங்கும் எல்லா விதமான ஆரோக்கிய நன்மைகளுக்கும் முக்கிய காரணமாகும். கிரீன் டீயில் வந்துட்டு ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் டீயின் உள்ள பாலிபினால்கள் வந்துட்டு புற்றுநோய்க்கு எதிரான பண்புகளை வந்து பெற்றிருக்கிறது. இது வந்து நுரையீரல் புற்றுநோய் வராமல் பாதுகாத்து நமக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள். உடலில் வந்துட்டு ஆக்சிஜனை வந்து முழுமையாக கடத்தி செல்லவும் நுரையீரலின் சீரான இயக்கத்திற்கும் வைட்டமின் சி வந்துட்டு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்த ஆப்பிளில் அதிக அளவு வைட்டமின் சி வந்துட்டு இருக்குது. மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பொருள்களும் அதிக அளவில் இருக்குது. எனவே ஆப்பிளை உட்கொள்வதன் மூலம் வைட்டமின் சி வந்துட்டு கிடைக்கப்பெற்று நுரையீரல் சீரான இயக்கத்தில் வந்துட்டு நடைபெறுறதுக்கும் நுரையீரலை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கும் இது இன்றியமையாததாக அமைது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம். தினமும் ஒரு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் உள்ள நார்ச்சத்து சுவாச பாதைகளில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து நம்ம நுரையீரலை வந்துட்டு தடுக்குது. அதே மாதிரி நுரையீரலில் இருக்கிற நச்சு பொருள்கள் வந்துட்டு இது வந்துட்டு வெளியேற்றுது. மேலும் நச்சு பொருள் வந்து நுரையீரல் வந்து தேங்க விடாமலும் இது வந்து தடுக்குது. இதன் மூலமாக நம்ம நுரையீரலில் உள்ள பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சரி செய்து நுரையீரலை வந்துட்டு பலப்படுத்தும் அப்படின்னு இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான உணவுப் பொருள்களை நம்ம வந்து எடுத்து வரும்பொழுது நிச்சயம் நம்மளோட நுரையீரலானது பலம் பெற்று வைரஸ் மற்றும் பாக்டீரியா போன்ற தொற்றுகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து நிச்சயம் நம்ம ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பை வந்துட்டு பெற முடியும். அதே மாதிரி என்னென்ன உணவுப் பொருள்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸு, ப்ராசஸ்டு மீட்ஸு, அதே மாதிரி ரீஃபைன் வெஜிடபிள் ஆயில்ஸு, மாசுபற்ற காற்று, இதெல்லாம் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுலேருந்தே நம்ம முக்கால்வாசி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம விடுபட்டுடலாம். அதே நேரத்தில்
இன்னும் வந்து எப்படி நுரையீரலை வந்துட்டு பலத்தை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னா, காலையில் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு எழுவதன் மூலமாகவும், அதே மாதிரி உடற்பயிற்சிகள் வந்துட்டு மேற்கொள்வதன் மூலமாகவும், அதே மாதிரி யோகாவில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பிராணயாமா வந்துட்டு நம்ம வந்து செஞ்சு வரதுனால நிச்சயம் நம்ம நுரையீரலோட பலத்தை வந்துட்டு அதிகப்படுத்தி வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுகளிலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொண்டு நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்துட்டு நம்ம நிச்சயம் வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை கொண்ட வீடியோக்களை பெற இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை கொண்ட ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.